نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورتل القرآن ترتيلا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من جاء بالحسنة فله عشر حسنات وبكل حسنة ضعفها أو كما قال صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நல்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக புனித ரமலானுடைய ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வே நல்லது என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் ஆயுளிலே நமக்கு நற்செயல்கள் புரிவதற்காக இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய மேலும் ஒரு ரமலானுடைய முதல் ஜும்மா இது. ரமலானுக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. அது நோன்பின் மாதம், அது இறை தியானத்தின் மாதம், அது சபரின் மாதம், பொறுமையின் மாதம், சதகாவின் மாதம் என்றெல்லாம் பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் ஆகச் சிறப்பான ஒரு பெயரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். இந்த மாதம் குர்ஆனுடைய மாதம். ரமலான் என்றால் என்ன என்று அறிமுகம் செய்கிற போது திருக்குர்ஆனிலே வரக்கூடிய முதல் வார்த்தை இப்படி வருகிறது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் எப்படிப்பட்ட மாதம் என்றால் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். நேர்வழியை தரக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் சொல்லக்கூடிய, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலே பிரித்து காட்டக்கூடிய ஒரு புனிதமான திருக்குர்ஆன் இறங்கிய மாதம் என்று அல்லாஹ் இந்த மாதத்தை அறிமுகப்படுத்துகிறான். பொதுவாக நபிமார்களுக்கு தரப்பட்ட அற்புதங்கள் என்பது அந்தந்த காலத்தில் மக்கள் எதிலே மூழ்கி இருக்கிறார்களோ அதை பொறுத்து அற்புதங்கள் வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பாறையிலே அடித்து தண்ணீர் வந்ததும் கடல் பிளந்து வழிவிட்டதும் இவைகளெல்லாம் கைத்தடியை பொதுமக்களுக்கு முன்னாலே போட்டபோது அந்த தடி பாம்பாக மாறியதும் மூசா அலைஹிஸ்ஸலாமின் மொஜிசாக்களாக குர்ஆன் சொல்லுகிறது. அந்த காலத்தில் சூனியம் ரொம்ப கொடிகட்டி பறந்த காலம், மக்கள் சூனியத்தை அதிகம் நம்பி இருந்த காலம். எனவே சூனியத்தை வெல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மொஜிசா தர வேண்டும் என்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கைத்தடியெல்லாம் பாம்பாக மாறுகிற சூனியங்களை மிகைக்கிற அதிசயத்தை கொடுத்தான். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய காலம் மருத்துவத்துறையிலே மக்கள் மூழ்கி கிடந்த காலம். அன்றைக்கு இருந்த மருத்துவத்தை எல்லாம் விஞ்சி நிற்கிற அளவுக்கு ஒரு மொஜிசா தர வேண்டும், எனவே அவர்களுக்கு அப்படி தந்தான். அவர்கள் தலையிலே கை வைத்தால் குஷ்டரோகம் சரியாகிறது, அவர்கள் கை வைத்தால்
பிறவி குருடுக்கு பார்வை வருகிறது. இப்படியெல்லாம் மருத்துவ உலகை விஞ்சும் அற்புதத்தை தந்தான். திருக்குர்ஆன் அப்படி அல்ல, வெறும் சூனியத்தை மிகைக்கிற அல்லது மருத்துவத்தை மிகைக்கிற அந்த மாதிரி அல்லாமல் உலகத்திலே உள்ள எல்லா மக்களுக்கும் தேவையான எல்லாவற்றையும் உள்ளடக்கி அற்புதமாக குர்ஆனை தர வேண்டும் என்று முடிவெடுத்தான் இறைவன். திருக்குர்ஆனை தந்தான். தௌராத்தை போல சூனியத்தை மட்டும் மிகைக்கவில்லை, இஞ்சீலை போல மருத்துவத்தை மட்டும் மிகைக்கவில்லை, குர்ஆன் எல்லாவற்றையும் மிகைத்தது. உலகத்தின் எல்லா தரப்பு மக்களுக்கும் அது அற்புதமாக அமைந்தது. அறிவியல் பேசும், அரசியல் பேசும், புவியியல் பேசும், குடும்பவியல் பேசும், தலைமைத்துவம் பேசும், தனிநபர் வாழ்வு பேசும், திருக்குர்ஆன் தொடாத துறையில்லை, பேசாத தலைப்பில்லை. அப்படி ஒரு காலத்திற்கும் நின்று வாழுகிற முஜிசாவை அல்லாஹ் தந்தான். புனித ரமலானில் மிகப்பெரிய இபாதத், வாயிலே நோன்புக்கு அடுத்தபடியாய் நம்முடைய வாய் திருக்குர்ஆனை ஓதுவதுதான். திக்ருகள் எல்லாம் செய்வார்கள், ஆண்டு முழுக்க திக்ருகள் செய்யலாம். ஆனால் ரமலானை பொறுத்தவரை உயர்ந்த திக்ரு என்பதே திருக்குர்ஆன் ஓதுவதுதான். இன்னொரு செய்தி உண்டு, திருக்குர்ஆன் இருக்கிற திக்ருகளில் எல்லாம் சிறந்த திக்ரு. திருக்குர்ஆனில் பல்வேறு சூராக்களில் குர்ஆனை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற போது அல் குர்ஆனி திக்ர், திக்ர் என்று சொல்லித்தான் குர்ஆனை அறிமுகப்படுத்துகிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த திக்ருகளின் வகைகளில் புனித ரமலானில திருக்குர்ஆன் பெரிய திக்ராகும். நபியே, உங்களுக்கும் உங்கள் கூட்டத்தாருக்கும் இது திக்ராகும். ஆனால் இந்த திக்ரை புறக்கணித்தால், விட்டுவிட்டால், பராமுகமாக இருந்தால், இந்த திக்ர் விஷயத்தில் அசட்டையாக இருந்தால், வசௌஃபத்துஸ் அலூன், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மறுமையிலே அல்லாஹுவின் தூதர் சில மக்களை கைகாட்டி சொல்லுவார்கள், இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இதோ இவர்களெல்லாம் குர்ஆனை விட்டு விட்டார்கள், குர்ஆன் விடப்பட்டதாக ஆக்கியது இவர்கள்தான் என்று சொல்லுவார்கள். மஹ்ஜூர், ஹஜர் என்றால் குர்ஆனை விடுதல். என்ன விடுதல்? குர்ஆனை ஈமான் கொள்ளாமல் விடுதல், ஓதாமல் விடுதல், அமல் செய்யாமல் விடுதல். மூன்று வகையிலே அடங்கும் இந்த திருக்குர்ஆன் வசனம். திருக்குர்ஆனை நம்பாமல் விடுதல், இது முஸ்லிம்களுக்கு இல்லை, காரணம் அவர்கள் குர்ஆனை நம்புவார்கள். ஓதாமல் விடுதலும் செயல்படாமல் விடுதலும், இந்த ரெண்டுமே மறுமையிலே பாவம். திருக்குர்ஆனை ஓதாமல் விட்டாலும் பாவம், அது சொல்லுகிறபடி செயல்படாமல் விட்டாலும் பாவம். குறைந்தபட்சம் ஒரு ரமலான் ஆயுளிலே அல்லாஹு கொடுக்கிற போது அவனுக்கு நன்றி செலுத்த விரும்பினால் அவனுடைய திருமறையை ஓதுவதன் மூலம் அல்லது ஓத கேட்பதன் மூலம். திருமறையினுடைய திலாவத் என்பது ஓதுதல், ஓதுதல் என்பது இபாதத்தோடு சேர்ந்த வார்த்தைக்குத்தான் சொல்லுவோம். பத்திரிகைகளை படிப்போம் என்று சொல்லுவோம், ஓதுதல் என்று சொல்ல மாட்டோம். நான் இன்னைக்கு காலையில் வந்த டெய்லி பேப்பர் ஓதிட்டேன் என்று சொல்ல முடியாது, அது படிச்சிட்டேன் என்று சொல்ல வேண்டும். ஓதுதல் என்பதற்கும் படிக்குதல் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. வெறும் விஷயம் தெரிவதற்காக வேண்டி நாம் ஒரு விஷயத்தை வாங்கி கொண்டால் அதுக்கு பேர் படிக்குதல், வாசிக்குதல். திருக்குர்ஆன் வெறும் விஷயம் தெரிவதற்காக படிக்கிற நூல் அல்ல, கொஞ்ச நேரம் டைம் பாஸுக்காக படிக்கிற நூல் அல்ல, அதற்கு ஓதுதல் என்று பெயர். இபாதத்தோடு சேர்ந்து நன்மை கிடைக்கும் என்று விரும்பி எதையாவது படித்தால் அந்த படிப்பை தான் ஓதுதல் என்று சொல்லுகின்றோம். இந்த திருக்குர்ஆன் ஓதுவதற்கென்று இறைவன் ஏற்படுத்திய மாதம் புனித ரமலானுடைய மாதம். மீண்டும் மீண்டும் பிறை பார்த்ததிலே இருந்து மீண்டும் பெருநாளுடைய பிறை பார்க்கிற வரை
இங்கே நடக்க வேண்டியது ரெண்டே வேளைதான், ஒன்று ஓதுதல் அல்லது ஓதி கேட்குதல். தனியாக இருக்கிற போதெல்லாம் நாம் ஓதுகிறோம், தொழுகைகளில் தராமி உள்ளவற்றில் கயாமுல்லைல் போன்றவற்றில் பிறர் ஓத நாம் கேட்கிறோம். திருக்குறானில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையை ஓதுவோரை குறித்து ஒரு வசனத்தில் பேசுகிற போது, நஷ்டமில்லாத லாபகரமான வியாபாரம் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னல்லதீன யத்ரூன கிதாபல்லாஹி வ அகாமுஸ்ஸலா வ அன்ஃபகூ மிம்மா ரஸக்னாஹும் ஸிர்ரன் வ அலானியதன் யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். அல்லாஹுவினுடைய வேதத்தை ஓதுவோரும் தொழுகையை நிலைநாட்டுவோரும் இரகசியமாகவும் வெளிரங்கமாகவும் தர்மம் செய்வோரும் இவர்களெல்லாம் திஜாரத்தல்லன் தபூர், ஒரு காலமும் நஷ்டமடையாத லாபகரமான ஒரு வியாபாரத்தை மேற்கொள்ளுகிறார்கள். திருக்குர்ஆன் ஓதப்படுகிற இடங்களில் ஓதுபவனுக்கு மன நிம்மதி, கேட்பவர்களுக்கு மன நிம்மதி, அல்லாஹுவிற்கு நிம்மதி, மலக்குகள் ஹாதிராகிறார்கள் அவர்களுக்கு நிம்மதி. ஒரு சில நபித்தோழர்கள் குர்ஆன் ஓதிய போது மலக்குகள் வருகை தந்ததாக ஹதீஸுகளில் உண்டு. சஹீஹுல் புகாரி உசைத் ரதியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழரை பற்றி பதிவிருக்கிறது புகாரியில். குர்ஆன் ஓதுகிறார்கள், சூரத்துல் கஹ்ஃபு ஓதுகிறார்கள். கஹ்ஃபு சூராவை உசைத் அவர்கள் ஓதி கொண்டிருக்கிற இரவு வேளை, அவர் ஓதி கொண்டிருப்பதற்கு முன்னாலே ஒட்டகம் கட்டப்பட்டிருக்கிறது கயிற்றால். கொஞ்ச நேரத்தில் ஒரு மழை மேகம் கருமேகம் மிகச்சரியாக ஒட்டகத்திற்கு, அவருடைய ஒட்டகம் அல்ல குதிரை, குதிரை கட்டப்பட்டிருக்கிறது, குதிரைக்கு நேர் மேலே ஒரு கருமேகம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அது ஏதோ அந்த குதிரையின் மீது விழுவதை போல இறங்குகிறது. குதிரை திமிருகிறது, குதிரை துள்ளுகிறது, அந்த மேகத்தை பார்த்து மிரளுகிறது. இந்த காட்சியை கௌம் சூரா ஓதுகிற போது பார்த்து விட்டார்கள் உசைத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். உசைத் இப்னு ஹுதைர் மதீனாவிலே முதன் முதலாக இஸ்லாத்திலே சேர்ந்த சஹாபிகளில் ஒருவர். காலை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, இரவு இப்படி நடந்தது, கௌஃப் சூராவை நான் ஓதுகிற போது இப்படி ஒரு கருமேகம் என் குதிரையின் தலைக்கு மேலே குடிகொள்ள, அதை பார்த்து என் குதிரை மிரண்டது என்று சொல்ல, தில்க ஸகீனத்து தத்தனஸ்ஸலு பில் குர்ஆன், அது அல்லாஹுவின் ஸகீனத். ஸகீனத் என்றால் விளக்கம் சொல்லுகிறார்கள் மலக்குகள். திருக்குர்ஆன் ஓதக்கூடிய இடங்களிலே உள்ள மலக்குகள் உன்னுடைய ஓதல் அவர்களை இழுத்து வந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலமெல்லாம் குர்ஆன் ஓதிய இந்த பெருந்தகை ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு காலத்திலே வஃபாத் ஆன போது தொழ வைக்க ஹலீஃபா எப்போதும் வருவதுண்டு, ஆனால் வீட்டுக்கு வந்து ஜனாசாவை தூக்க வந்தார்கள் ஹலீஃபா அவர்கள். ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹுவை பாதுகாப்பு கருதி பல அதிகாரிகளும் அங்கே இருந்த துறைகளும் வேண்டாம் என்று சொன்ன போதும், என் வாழ்க்கையில் இவர் போன்றவருடைய ஜனாசாவை நான் தூக்க கொடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கபருக்குழி வரைக்கும் உசைதுடைய ஜனாசாவை ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு தூக்கிச் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். காலமெல்லாம் குர்ஆன் ஓதிய மனிதருக்கு மிகப்பெரிய ஹலீஃபாக்கள் கூட தந்த மரியாதையையும் மகத்துவத்தையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. ஹஜ்ரத் உசைத் ரதியல்லாஹு அன்ஹு போன்று ஏராளமான பேர், அவர்கள் வாழ்வின் லட்சியமே திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்குதல். 11 மாதங்கள் குர்ஆனை கொஞ்சம் கண்டுகொள்ளாவிட்டாலும் கிடைத்திருக்கிற குர்ஆன் இறங்கிய இந்த ஒரு மாதம், இந்த ஒரு மாதத்தினுடைய ஸ்பெஷல் அமல் என்று சொல்லுவதாக இருந்தால் நீங்கள் ஹதீஸுகளில் தேடினால் இதுதான் கிடைக்கும். ஒவ்வொரு ரமலானிலும் ஜிப்ரயீல் வருவார்கள், வருஷம் முழுக்க இறங்கியதை ரசூலுல்லாவிடம் ஒப்பிப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டு முழுவதும் இறங்கிய வசனங்களை ஜிப்ரயீலிடம் ஒப்படைப்பார்கள். அப்படி என்றால் நபிமார்களின் தலைவரும் வானவர்களின் தலைவரும் பரஸ்பரம் ரமலானிலே அவர்களுக்கான டைம் டேபிள் என்ன தெரியுமா, நான் ஓத நீர் கேள், நீங்கள் ஓத நான் கேட்கிறேன் என்பதுதான் என்றால்,
ரமலானினுடைய மிக முக்கியமான கால அட்டவணையில் இதுதான் இருக்க வேண்டும். திருக்குர்ஆன் ஓதுவது மட்டுமல்ல கேட்பதும் கூட இந்த உலகத்தில் 14 நூற்றாண்டுகளாக மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தில் சேர்ந்தது தாஹா சூராவின் சில வசனங்களை கேட்டுதான். தாஹா சூராவின் சில வசனங்களை ஓதுவதற்கு முன்பு ஓதியவர்களையும் இஸ்லாத்தில் சேர்ந்தவர்களையெல்லாம் அடித்து கொண்டிருந்தவர் வசனம் சில காதிலே பட்டதற்கு பிறகு தன்னை முஸ்லிமாக்கிக் கொள்ளுகிறார். இஸ்லாத்தில் சேரலாமா வேண்டாமா வருகிறார் ஜுபைர் என்பவர். மகரிபு தொழுகையினுடைய நேரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறார்கள். திருக்குர்ஆனில் வருகிற சூரா அத்தூர் என்கிற அத்தியாயம், அந்த அத்தியாயத்தை ஓதி தொழ வைக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தூர் அத்தியாயத்தில் வரும் ஒரு வார்த்தை, அம் ஹுலிகூ மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன், இவர்கள் என்ன எதுவும் இல்லாமல் தானாக படைக்கப்பட்டு விட்டார்களா அல்லது இவர்கள் தங்களை தாங்களே படைத்து கொண்டார்களா என்றெல்லாம் அல்லாஹ் கேட்கிற மனித குலத்தின் படைப்பு குறித்த ஒரு தத்துவ விசாரணை. அதை ஓத ஓத ஜுபைர் சொல்லுகிறார் ரழியல்லாஹு அன்ஹு, காத கல்வி யதீரு, இந்த வசனம் தாக்கத்தை ஏற்படுத்தியது, என் உள்ளம் பறக்க ஆரம்பித்தது. என்ன நடந்தது என்று தெரியவில்லை. மகரிபு முடிந்த உடனே இஸ்லாத்தில் சேருகிறார் ஹதரத் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு. மிகப்பெரிய விரோதிகளாக கருதப்பட்டவர்களினுடைய இதயங்களுக்கும் அவர்களுடைய செவிப்பறைகளுக்குள்ளே புகுந்த திருமறை ஏற்படுத்திய தாக்கம் 14 நூற்றாண்டுகளாக நீடிக்கின்றது. திருக்குர்ஆனை கேட்ட யாராக இருந்தாலும் சரணடைய வேண்டும். மக்காவினுடைய காஃபிர்கள் கூடி பேசினார்கள், தொடர்ந்து நம்முடைய பழைய சமயங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் அதனுடைய வழிபாடுகளுக்கும் எதிராக இருக்கிற இந்த முஹம்மதுவுக்கு சரியான ஒரு ஆள் அனுப்ப வேண்டும். அந்த ஆள் சூனியமும் தெரிய வேண்டும், அந்த ஆளுக்கு கவிதையும் தெரிய வேண்டும், அந்த ஆளுக்கு முஹம்மதுவிடம் விவாதம் செய்யவும் தெரிய வேண்டும். இப்படி எல்லாம் தெரிந்த ஒரு நபரை நாம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று பேசி முடிவெடுத்த போது எல்லோருடைய நினைவுக்கும் வந்தது மக்காவில் இருந்த உத்துபா என்கிற நபர், உத்துபத் இப்னு ரபியா. அவர்தான் இதற்கு பொருத்தம், அவரை அனுப்பி வைக்கலாம். அவருக்கு சூனியம் தெரியும், கவிதை தெரியும், சண்டை தெரியும், விவாதம் தெரியும், வார்த்தை சண்டைகளிலே ஒருவரை மடக்க தெரியும். அவரை அனுப்பி வைப்போம் என்று அனுப்பி வைத்தார்கள். உண்மையாகவே வந்தவன் பெரிய விவாதக்காரன் தான். ரசூலுல்லாவிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சுற்றி சொன்ன தோழர்கள் இருக்க முன்னாலே வந்து உங்களோடு கொஞ்சம் பேச வேண்டும் என்றான். வந்து அமர்ந்த உடனே ரசூலுல்லாவை வசைபாட துவங்கினான். அந்த வசைபாடிய வார்த்தைகள் கூட அடுக்கு மொழி தொடர்களிலே இருந்தது. எங்கள் ஊரை கெடுத்தாய், எங்கள் கோத்திரத்தை பிரித்தாய், எங்கள் தெய்வங்களை திட்டினாய், நாங்கள் இதுவரை வழங்கி வந்த அந்த பழக்கங்களை எல்லாம் நீ கெட்ட வார்த்தைகளால் விமர்சித்தாய், உன்னால் எங்கள் ஊர் ரெண்டு பட்டு கிடக்கிறது என்று நிறைய நேரம் பேசினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியோடு அமர்ந்திருந்தார்கள். வந்த உத்துபாவும் சாதாரண ஆளல்ல. அடுத்தவன் விவாத நோக்கிலே அடுத்து பேசினான், முஹம்மத் நீ ரொம்ப தெரிந்தவரா அல்லது உங்க தகப்பனார் அப்துல்லா ரொம்ப தெரிந்தவரா? பேசாமல் இருந்தார்கள் நாயகம். அந்த அலமு அம் அப்துல் முத்தலிபு, நீ ரொம்ப தெரிந்தவரா அல்லது உன்னுடைய தாத்தா இந்த ஊரின் செல்வாக்கு பெற்ற தலைவர் அப்துல் முத்தலிபு சிறந்தவரா? இந்த கேள்விக்கும் நாயகம் ஒன்றும் சொல்லவில்லை. பிறகு அவன் சொன்னான், அவர்களெல்லாம் நாங்கள் வணங்குகிற தெய்வங்களைத்தான் வணங்கினார்கள், அவர்களெல்லாம் எங்களோடு ஒத்துழைத்து இந்த ஊரிலே இருந்தார்கள், ஒன்று அவர்களை வழிகேடு என்று அறிவித்து விடு, நீ சரி என்று சொல், அல்லது நீ சரியில்லை என்றால் அவர்களெல்லாம் சரி என்றால் நீ இப்போது செய்து கொண்டிருந்த இந்த அழைப்பு பிரச்சார வேலையை நிறுத்து என்கிற கோணத்தில் இந்த விவாதம் இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்தவன் அமைதியாகவே தொடர்ந்து இருக்கிறார். இவர் இந்த வார்த்தைகளில் மசிந்ததாக தெரியவில்லை என்றவுடன் அடுத்த அஸ்திரத்திற்கு வந்தான். உனக்கு பணம் வேண்டுமென்றால் சொல், ஒட்டுமொத்த மக்காவின் பணக்காரனாக உன்னை நாங்கள் ஒரு நிமிடத்தில் ஆக்கி விடுகிறோம், அல்லது உனக்கு பெண்கள் தான் பிரியம் என்றால் சொல், நுஸஃபிஜுக அஷரத்தம் மின் நிசாஇ குரைஷின், குரைஷி பெண்களிலே
ஆக உயர்ந்த குறைசி பெண்களிலே 10 பேரை உங்களுக்கு நான் மனமுடித்து தருகிறேன் என்று பேரம் பேசுகிற துணியில் அவனுடைய விவாதத்தினுடைய அடுத்த கட்டம் போனது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனைக்கும் பேசாமல் இருந்தார்கள். மூணாவது சொன்னான், வல்லாஹி மா ரஐது அஷ்அம மின் கௌமின் மின்க, எந்த இந்த மக்காவினுடைய கோத்திரத்தாரில் முஹம்மதே உன்னை விட பீடை பிடித்த யாரையும் நான் இதுவரை பார்த்ததில்லை என்று சொல்லிவிட்டு அவன் எழ முற்பட்டான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோடு ஒன்றும் பேசவில்லை. அமரச் சொன்னார்கள், திருக்குறானில் வருகிற ஹாமீம் ஃபுஸ்ஸிலத் என்ற ஒரு சூரா, அந்த ஹாமீம் ஃபுஸ்ஸிலத் சூராவை எந்த பதிலும் பேசாமல் ஒரு பக்கம் ஓத ஆரம்பித்தார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹாமீம் ஃபுஸ்ஸிலத் என்று சொல்லி தொடங்குகிற சூராவினுடைய சுமார் ஒரு பக்க அளவிலே ஓதினார்கள். அந்த சூராவில் அல்லாஹ் ஆது சமூது கூட்டமெல்லாம் இதற்கு முன்னால் மறுத்த போது எப்படி அழித்தோம் தெரியுமான்னு வரலாறெல்லாம் சொல்கிறான். கடைசியில் ஒரு வார்த்தை வந்துச்சு, நபியே இந்த மக்காவாசிகளுக்கும் சொல்லுங்கள், இவங்களும் இதே மாதிரி தொடர்ந்தால் ஆதி சமூது கூட்டத்தை போல இவர்களுக்கும் பெரிய வேதனைன்னு சொல்லும் போது, அதுவரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உத்துபா ரசூலுல்லாவின் வாயிலே கை வைத்து அழைத்து விட்டான். இந்த வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டவன், மிகப்பெரிய சூனியக்காரன், மிகப்பெரிய இலக்கியவாதி, மிகப்பெரிய விவாத வித்தகன், ஆனால் குர்ஆனுடைய ஒரே ஒரு பக்கம் தான் ஓதப்பட்டிருக்கிறது, சர்வ நிசப்தமும் அடங்கி போன நிலையில் இவர் சொல்றதெல்லாம் நடக்கும் போல தெரியுது என்கிற முடிவுக்கு வந்தவன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்களும் மறுத்தால் உங்களுக்கும் ஆது சமூது கூட்டம் போல என்றுதான் சொன்னார்கள். அதோடு வாயை ஃபகுல் அன்தர்துக்கும் சாஇகத்தம் மித்ல சாஇகத்தி ஆதிம் வ தமூது, அந்த வசனத்தோடு ரசூலுல்லாவினுடைய வாயை தன் கையாலே பொத்திவிட்ட உத்துபா ஒன்றும் சொல்லவில்லை பதில். அங்கிருந்து கிளம்பி நேராக தன் கூட்டத்துக்கு வந்தார். சொன்னான் உத்துபத்து பின் ரபியா, அல்லாவின் மீதானையாக நான் நிறைய ஜோதிடர்களை பார்த்திருக்கிறேன், சூனியக்காரர்களை பார்த்திருக்கிறேன், கவிஞர்களை பார்த்திருக்கிறேன், விவாதம் செய்திருக்கிறேன், இது எந்த பட்டியலிலும் அடங்காது. அவர் என்னிடத்தில் ஓதி காட்டிய ஒரு பக்க வார்த்தை நிச்சயமாய் அது மனித வார்த்தை அல்ல. உங்க ஊருக்கும் உங்க கூட்டத்துக்கும் வேதனை வராம இருக்கிறது அவர் கையில தான் இருக்குது, மரியாதையாக அவரோடு இணங்கி செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். திருக்குறானை ஓதுவதற்கு கையில எடுக்கிற உலகத்தினுடைய முஸ்லிம்கள் தங்களுடைய மனசுக்குள்ளே அவர்கள் குடுகு வைத்துக் கொள்ள வேண்டிய முதல் வார்த்தை, நாம் ஓதுவது உலகத்தில் எந்த மனிதருடைய பேச்சும் அல்ல, எந்த மனிதரும் பேசவில்லை. மனிதர்களின் பேச்சை எடுத்து படித்தால் வாசித்தால் அது வேறு மாதிரி இருக்கும். ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை, முழுக்க முழுக்க அவன் பேசிய வார்த்தை, ஜிப்ரீலின் புனைவு அல்ல, நபிகள் நாயகம் உருவாக்கிய வார்த்தைகள் அல்ல, முழுக்க முழுக்க அல்லாஹுவாக பேசி அனுப்பிய வார்த்தைகள். ஏராளமான செய்திகள் திருமறையை கேட்ட மாத்திரத்தில் தாக்கத்திற்கு உள்ளானவர்களின் வரிசை இருக்கிறது. ஒரு கட்டத்தில் மனித குலம் அல்ல ஜின்னுகள் கேட்டார்கள், தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் இடையிலே நஹ்லா என்று ஒரு இடம், அந்த இடத்தில் வைத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா அர் ரஹ்மானை தொழுகையிலே ஓதுகிறார்கள், செவிமடுத்தார்கள் ஜின்கள். அதற்கு பிறகு ஜின்கள் கட்டுண்டு போய், ஜின்கள் திகைத்து போய் தங்களுடைய கூட்டத்தாரிடத்திலே போய் ஜின்கள் பேசியதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். யா கௌமனா சமிஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூசா, மூசாவுக்கு பின்னாடி இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த வார்த்தைகளை நாங்கள் இன்றைக்கு கேட்டுவிட்டு வந்தோம் என்று சொல்லி ஜின்கள் அந்த திருமறையின் வாசகங்களை குறித்து சிலாகித்து பேசியதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் திருக்குர்ஆனை கையில் எடுத்து ஓதினால் அல்லாஹ்வோடு பேசுவதாக அர்த்தம். இந்த உலகத்தில் ரப்போடு பேசுவது ரெண்டு இடங்களில் தான் சாத்தியம், ஒன்று தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கிற வரை ரப்பின் தொடர்பிலே அவனோடு பேசுவதாக அர்த்தம். திருமறையை கையில எடுத்து நீங்கள் ஓதினால் எந்த சிறிய பெரிய எந்த சூராக்களானாலும் ஓதி முடிக்கிற வரை நீங்கள் படைப்புகளோடு பேசவில்லை, படைத்தவனோடு பேசுகிறீர்கள் என்று அர்த்தம்.
முனாஜாத் என்று சொல்லக்கூடிய ரப்போடு உரையாடுவதற்கு ஏற்படுத்திய மிகப்பெரிய வாய்ப்பு ரமலானில் திருக்குறான். அன்பிற்குரியவர்களே, ஒரு ஹதீஸ் இருக்கிறது, தமூத்துன கமா தாயிஷூன், எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் மௌத்தாகுவீர்கள். வாழ்க்கையினுடைய தோரணை எப்படியோ மரணத்தின் தோரணையும் அப்படித்தான் இருக்கும். ஒருவனுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்து அவனுடைய இறப்பு ஸ்டைலை தீர்மானித்து விடலாம். தமூத்துன கமா தாயிஷூன், நீங்கள் எப்படி வாழுகிறீர்களோ அப்படியே மரணிப்பீர்கள். நஃபீசத்துல் மிஸ்ரியா ரதியல்லாஹு அன்ஹா என்றொரு சாலிகான இபாதத்துடைய தாய், காலமெல்லாம் குரான் ஓதிய தாய், வரலாற்றில் இப்படி வருகிறது, அவர்களுக்கென்று ஒரு கபரு குழியை அவர்களாக தோண்டி வைத்து அதற்குள்ளே இறங்கி இறங்கி குரானை ஓதி கொண்டிருந்தவர்கள். காலமெல்லாம் சுமார் 192 கத்தம் அந்த கபரிலே வைத்து ஓதி முடித்த நஃபீசத்துல் மிஸ்ரியா 192 கத்தம் ஓதிக்கொண்டிருக்கிற போது 11 ஜுசுவிலே ஒரு வார்த்தை வருகிறது, வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம், அல்லாஹ் உங்களை தாருசலாம் என்கிற சொர்க்கத்திற்கு கூப்பிடுகிறான்னு ஒரு ஆயத்து வருது. அந்த ஆயத்தை சொல்லிவிட்டு அந்த அவர்கள் தோண்டிய அவர்களின் குழிக்குள்ளே வஃபாத்தாகிவிட்டார்கள். வாழுகிற ஸ்டைல் படியே தான் உங்களுடைய மரணத்தின் ஸ்டைலும் இருக்கும். காலமெல்லாம் குர்ஆனோடு ஓதிக்கொண்டே இருப்பவர்கள், குர்ஆனோடு தொடர்புடையவர்கள், மார்க்க நிலைகளிலேயே தங்களை வைத்திருப்பவர்களின் மரணம் நிச்சயமாக அது சார்ந்தே இருக்கும். ரமலான் வருகிற போதெல்லாம் நமக்கான மிகப்பெரிய நம்முடைய கிஃப்டும் விருந்தாளியும் திருக்குர்ஆன் மட்டும்தான். கையிலே திருக்குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிப்பவன் ரமலான் முழுக்க ரப்போடு பேசுகிறான். குடும்பத்திலே இருக்கிற பெண்களை ஓத சொல்லுங்கள், குழந்தைகளை ஓதுமாறு ஊக்குவித்து பரிசு தாருங்கள். பெரியவர்களாக இருப்பவர்கள் சற்றே நேரம் ஒதுக்கி திருக்குர்ஆனுக்காக ஒதுக்குங்கள். இந்த மாதம் நோன்பின் மாதம், பொறுமையின் மாதம், தர்மத்தின் மாதம் என்பதையெல்லாம் தாண்டி இது திருக்குர்ஆனுக்கான மாதம். மாதத்தை குர்ஆன் ஓதுவதில் சங்கை செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் திருக்குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக, குர்ஆனை ஓதுபவர்களாய், கற்பவர்களாய், கற்பிப்பவர்களாய், செயல்படுபவர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆஃபர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.